அபயப்பிரதான சாரம் என்பதுதான் இந்த கிரந்தம். சரணாகதி சாரம், இந்த சரணாகதியினுடைய பூர்ணமான சர்வாம்சங்களையும் ஸ்ரீமத் ராமாயணத்துல யுத்தகாண்டத்தினுடைய ஆரம்பத்தில் உள்ளதான ஸ்ரீபீஷ சரணாகதியில இந்த சரணாகதியை முழுமையான இதனுடைய அங்கங்களோட இதனுடைய அனுஷ்டான பிரகாரங்களோட சரணாகதி என்பது எதை அங்கமாக கொண்டது, எப்படி அனுஷ்டிக்கப்பட வேண்டியது, இது அனுஷ்டிக்கிறதுனால சர்வேஸ்வரன் எப்படி வசீகரிக்கப்பட்டவனாக வசீகரிப்பனாக ஆகிறான்னு இந்தியா சரணாகதியை பற்ற சர்வாம்சங்களையும் கொண்ட விபீஷ சரணாகதி. அந்த விபீஷ சரணாகதியினுடைய சாரபூதமாக அமைந்திருக்கிறது இந்த அபயப்பிரதான. அபயப்பிரதானம் அப்படிங்கிறது பெருமாள் கொண்டதான பிரதிஜை. அபயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படின்னு என்னிடத்துல சரணாகதி பண்ணவர்கள் எல்லாருக்கும் நான் பரிபூர்ணமான அபயத்தை கொடுக்கிறேன் என்று பெருமாள் சாட்சி அபயப்பிரதான வாக்கியத்துடைய சாரம் இந்த அபயப்பிரதான சாரம். இந்த அபயப்பிரதான சாரம்ன்றது சுவாமி தேசிய சாட்சிதான சாராஸ்வாதினி ரகசியங்கள்ல ஒன்று. இது சிந்த ரகசியங்கள்ல 24வது ரகசியமாக நம்முடைய பெரியோர்கள் சிந்த ரகசியங்களை தொகுக்கும் போது 24வது ரகசியமாக தொகுத்திருக்கா. இதுதான் அபயப்பிரதான சாரம் ரகசியம். இந்த அபயப்பிரதான சாரத்தை சுவாமி 10 அதிகாரங்களாக பேசி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு பிரதானமான விஷயம் எப்படி சரணாகதியை பற்றி அறிய வேண்டியது, விபீஷ சரணாகதியில சரணாகதி பிரதிபாதிக்கப்பட்ட பிரகாரம் என்ன என்பதை மொத்தம் 10 அதிகாரங்களாக பிரித்து பார்த்திருக்கார். அதுல ஒவ்வொரு அதிகாரத்தையும் பற்றி ஒவ்வொரு அதிகாரத்தையும் சுவாமி சாஸ்திரத்துக்கான அத்தியந்த இதுவே சாரம். இந்த சாரத்திலேயே சாரம் என்ன என்ன நமக்கு அவ்வளவுதான் அவகாசம் இருக்கு. அல்பகாலா பகவத விக்னாக எஸ் சாரபூதம் உபாதவீத அப்படின்னு சுவாமி சாதிக்கிறவரை நமக்கு இருக்கிறதானே இல்ல சொற்பமான காலத்துல சுவாமி தேசிகள் சாதிக்கிறதுல சார சமமான அர்த்தங்களை பார்க்கணும். இந்த அபயப்பிரதான சாரம் இந்த கிரந்தத்துக்கு மொத்தம் 3 மங்கள ஸ்லோகங்கள் சம்ஸ்கிருதத்திலையும் இந்த 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 அபயப்பிரதான சார கிரந்தத்தினுடையதானே பரமசாரம் நிர்ணயிக்குமாறு தமிழ் பாசுரத்தை முதல் அறிவிச்சிருக்கார். ஜெயத்யாசித சந்திராசம் பிராந்த வித்வம்சனோதய பிரபாவம் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கர. இதே ஸ்லோகம் சுவாமி தேசிகளுடையதானே அந்த ரகுவீர கஜியத்தையும் முதல் ஸ்லோகமா அமைந்திருக்கு. ஆனா ரகுவீர கஜியத்தில் இங்கு சேர்ந்து எடுக்கப்பட்டது. இந்த ஸ்லோகம் ஒரிஜினலா அபயப்பிரதான காலத்தை சேர்ந்ததான ஸ்லோகம். ஆசித சந்திராசம் பிராந்த வித்வம்சனோதய பிரபாவா பரம வியோம பாஸ்கர சீதையா தேவியா ஜெயதி. இந்த சாம்சாரிக துக்கங்களும் அதுக்கு காரணமாக இருக்கிற அஞ்ஞானமாகிற பேரிகளையும் நீக்கிக்கொண்டு பரபரத்தில் உச்சிதனாக இருக்கக்கூடிய பாஸ்கரனாகிற சூரியன் தனக்கு ஒரு நாளும் விட்டு பிரியாதவர்களான பெரிய விராட்டியாராகிற பிரபையோடு சேர்ந்து பிரபாவா சீதையா தேவியா பரம வியோம பாஸ்கர அப்படின்னு அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயதா அனன்யாச சீமையா சீதா இல்லையா பரமம் யோகம் பிரபாயில பிரபாவதா சொல்லி பகவான் பெருமானும் தன்னை பிரபாவானாகவும் பிராட்டியை பிரபையாகவும் சாதிக்கிறார். பிராட்டியும் தன்னை பிரபையாகவும் பெருமாள பிரபாவா பிரபாவானாக பிரபைக்கு உரி உரித்தானதான மணி ஜுமணி அதாவது சூரியன் ரத்னம் இவைகள்லாம் பிரபாவ பதார்த்தங்கள். அவைகளுடைய பிரபை இருக்கே அந்த
இல்லையா பிரகாசமாக ஒளி. பெருமாள் ரத்னம் சொன்னா பிராட்டி ரத்னத்துடைய பிரபை, பெருமாள் சூரியன் சொன்னா பிராட்டி சூரியனுடைய பிரபை. அந்தந்த பிரபாவம் தெரிவித்து விட்டு பிரிக்க முடியாதுதான் அந்தந்த பிரபையாக பிராட்டி பெருமாள் என்ன ரூபத்தில் இருக்கானோ அவருக்கு அற்புதமான பிரபையாக பிராட்டி இருக்கா. இப்படிப்பட்ட நம்முடையதான அஞ்ஞானம், அஞ்ஞானத்தால் ஏற்பட்ட சம்சார பீதி இவைகளெல்லாம் துவம்சம் பண்ணி கொண்டு நம்மை நற்கதிக்கு உயிர்த்து கூடியதான அப்படிப்பட்ட பரமஜோம பாஸ்கரன் ஆகிற பகவான் இல்லையா சீதையாகிற பிரபையோடு கூட ஜெகதி பல்லாண்டு பல்லாண்டு இல்லையா அப்படிப்பட்ட பகவான் இல்லையா அவன் ஜெய 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 ஜெயபூதனாக விஜயபூதனாக இருக்கிறான். ஜெயதீங்க சந்தமானது அழகா நம்ம சம்ஸ்கிருத தமிழ்ல சொல்ற திருப்பல்லாண்டு அப்படிங்கறத சம்ஸ்கிருத ஜெயதி ஜெயதி ஆசித சம்பிராசத்வாந்த வித்வம் சனோதய நமஸ்தைக்கோஜரே நமஸ்காரம் பண்ணுறேன். இந்த நமஸ்காரத்தை இல்ல கற்பைக்கூடா இல்ல யாரோ ஒருவருக்கு இந்த நமஸ்காரம் இல்ல பாஷக்காரருக்கு சொல்லும்போது பிரணாமம் லட்சுமணியும் புதிக்குந்தா மாமகம் என்னுடைய இந்த நமஸ்காரத்தை ஸ்ரீபாஷகாரம் சீகரிக்கணும்னு சாதிக்கிறார். இங்கே பெருமாளுக்கு பண்ண நமஸ்காரத்தை நமஸ்தை கற்பைக்கன பகுது இல்லையா யாரோ ஒருவருக்கு நமஸ்காரம். யாரோ ஒரு நமஸ்காரம்னாக்க பரவிக்காந்தியான சுவாமி வந்து ஆறு நாள் நமஸ்காரம் பண்ண மாட்டார் இல்லையா. இந்த நமஸ்காரம் யாருக்குமே கற்பிக்கணும் சாதித்து சரி ரெண்டு கண்டிஷன் போட்டு இந்த ரெண்டு கண்டிஷன்ல எவன் ஃபுல்ஃபில் பண்றானோ அவனுக்கு இந்த நமஸ்காரம் நமஸ்தை கற்பிக்கன பகுது. அவன் என்ன பண்ணிருக்கணும் இல்லையா நிச்சயிக்கன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீட்சா சமதிக சமிந்தான எக்கதே நிச்சயிக்கன ஜனா அச்சின் தங்களை தாங்கள் ரட்சிப்பதற்கு ஒரு கைவிடுதல் இல்லாதவர்களாக ஒரு உபாயத்தை அனுஷ்டிப்பதற்கு அசமர்த்தர்களாக உபாய ரகிதர்களாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கு தானே உபாயமாக நின்று அவர்களுக்கு எதையும் அபேட்சிக்காமல் நிரபேட்சமான அவர்கள் பிரார்த்தித்தால் போதும் அவர்களுக்கு உபாய ஸ்தானத்தில் தானே நின்று அவர்களை ரட்சிக்கக்கூடியதான அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவனாக அப்படிப்பட்ட சௌலபிய சௌசீந்தி குணங்களை உடையவனாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவன் யாருக்கான இந்த நமக்கு இப்ப என்னாச்சு இப்ப மற்ற எல்லாரும் வியாபாரத்தை பண்ணியாச்சு. இப்ப பெருமாள் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நின்று இந்த மாதிரி கர்ம சுவாமிகளை சாதிச்சு கர்ணாகிதி பண்ணவனே அச்சிந்தரன் கர்ணாகிதம் நான் ரசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ திரும்பியும் மியூசிக்கல் பேர்ல ஒரிச்சாருக்கு ரெண்டு பேர் இல்லையா பெருமாளும் கக்கவி துருகனும் ரெண்டு பேரும் போகல. இப்போ கண்ணனை எலிமினேட் பண்ணி கக்கவி திருமணம் இல்லை அது என்னன்னு கேட்டாக்க இப்போ நிச்சயம் ரக்ஷா தீட்சா சமதிக்க சமிந்தான சொல்லி அகிஞ்சனர்களை சரணாகதி பண்ண அகிஞ்சனர்களை ரட்சிப்பதையே விரதமாக கொண்டதானே அப்படிப்பட்ட ரட்சக பிரபாவம் இருவருக்கும் உண்டு. ஆனால் அதுக்கு சொல்ற சுராதீச ஸ்வரீரக்ஷண குபித காப்பாக இருப்பது சுராதீசன் இந்திரன் சுரர்களுக்கு அதீசா சுராதீசன இந்திரன் அவனுடைய ஸ்வரீரக்ஷணத்தினால அவருடைய அல்பமான சபல புத்தியினால ஒரு காலத்துல தன்னுடைய நிலை இழந்து போனவளாக அதன் காரணமாக சாப்பாடு பெறாத சாப்பாடு தான் விஷயம் அவர்களுக்கு சாபமும் ஆகிடும். வேற ஒண்ணு கையில கத்தி கும்பிட்டு சொல்ல மாட்டா அவர்களுக்கு ஆயுதமே சாபம் சாப்பாடு சாப்பாடு குப்பித்த சாப்பாடு இல்லையா இவர் இந்தனோட ஈடுபட்டதான அந்த ஒரு கண சைவத்துல இல்லையா கோபமடைந்தவரான அந்த கௌதம முனிவர் இருக்காரு காப்பாடுதவரு அவருடைய திருஷத்தா திருஷத்துனாக்க கண் பாறை யோசி பூத திருஷம் அப்போட சகத சேமானி வைமானிக்க சோத சிந்து பரம்பனானி பசுதோ தந்த பரிச்சந்தித தூர்த்தியாதி பத்தி குருவத்தானி பதயோகோ கிருத்தியானி மத்தேவையது இல்லையா தத்தே தத் பிரணயம் பதய சரண பிராணங்குணே ரங்கினகான்னு பிரபாவ பத்தி சுவாமி சாதிக்கிறார். அப்படி திருஷத்தானாக்க கண் பாறை
அவளுடைய கற்பாறையாக இருக்கக்கூடியதான தன்மையை, அவளுடைய சாபத்தை, தன்னுடைய பதாம்போஜ ரகத்தை, தன்னுடைய திருவடிகளால இல்ல இல்ல அந்த திருவடியினுடைய ரகத்தினால, இந்த திருவடிகளால தன் பாத தூணியினால அந்த சாபத்தை போக்கி இல்லையா, அவளுக்கு அந்த கல்லாசி இருந்ததான சாபத்தை போக்கி அவளை ஒரு பெண்ணாக்கினதானே அப்படிப்பட்ட பிரபாவம் உடையணும். இதுக்கு இத என்ன பண்ணும் இல்ல அந்த கண்ணன் கூட இல்ல ஒரு கறிக்கட்டைய ரூபம் அசிவாக்குறான், அது கட்டமாக ஸ்பர்சிக்க வேண்டும். விடுகதியோர் மேகி சரந்தன விடலிய பெரிய பெருமகான் என்பதங்களே இல்லையா, விடலிய நம்மால் விடுவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய பெரிய பெருமானுடைய பின்பதங்கள் ஒரு கறிக்கட்டையாக இருந்த ஒரு 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 ராஜகுமாரன் ஆக்கிட்டு அதுக்கு திருவடிகளால் ஸ்பர்சிக்க வேண்டும். ஆனா சக்கரவர்த்தி மகன் அகல்யாக இருந்த கண்பாறையாக இருந்த அகல்யைய இல்லையா திரும்ப ஒரு பெண்ணாக்குவதற்கு திருவடிகளால் ஸ்பர்சிக்க வேண்டிய அவசியம் மட்டும் அவசியம் கூட இல்லாமல் திருவடியினால தூணியினாலேயே பாத தூணியினாலேயே இந்த காரணத்தால இல்லையா இந்த தகவலும் இதெல்லாம் கேட்டாக்க இந்த இடத்துல அபயப்பிரதான சாரத்துல இல்லையா கண்ணனை காட்டு சக்கரவர்த்தி உத்தரவு சொல்ல வேண்டியதான ஒரு கவித்துவ சாமர்த்தியத்தினால சொல்ற இப்படிப்பட்ட ரெண்டு காரியம் பண்ணார். அப்படிப்பட்டவரைக்கும் நடவர்த்தார். முதல்ல அக்கிஞ்சரர்களான தன்னை ரட்சிக்கிறதுக்கு தான் ஒரு கைமுதல் இல்லாதவர்களான அசக்தர்கள் தன்னை சரணாகதி பண்ணார்களானால் அவர்களுடைய ரட்சணத்தை தன் பொறுப்பாக தன் பரமாக ஏற்று செய்யக்கூடிய பிரபாகத்தை உடையவன். இரண்டாவது அகல்யைன்னு சொன்னதுதான சபிக்கப்பட்டதான ரிஷி பத்னி அவள் கல்லாக இருந்த நிலையை மாற்றி அவளை பெண்ணாக்குவதற்கு தன்னுடைய அபேட்சை இல்லாத அப்படிப்பட்ட அத்தியந்த பிரபாவசாலியாக இருக்கக்கூடிய சரணாகத ரக்ஷணோத்துமனாக இருக்கக்கூடிய எவருடைய திருவடி இல்ல தூணியினால சகல பாபங்களும் சகல காப்பங்களும் நிவர்த்தியாகவும் அப்படிப்பட்ட சக்கர திருமணத்துக்கு இந்த நமஸ்காரம். நமஸ்தே கஸ்மை தன பகவது கிருஷ்ணன் ஸ்வயம் ரக்ஷா தீட்சா சமதிக சமிந்தானை எகதே சுராதீத ஸ்வைரக்ஷண புகித காப்பாவிதவது திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜ ரகதே. அடுத்தபடியா பிராய பிரபகனே சிம்சாம் பௌம புண்ணியம் நிவாரையன் அற்ப ஸ்ரீரங்க பர்த்தூர்மான் அவ்யாது அபயமுத்திரா அபயப்பிரதான சாரம் கிரந்தம் பண்ணி இல்லையா பெரிய பெருமானுடையதான் நந்தெருமானுடையதான அபயஹர்த்தத்தை பத்தி சாதிக்கணும்னு கிரந்தம் பூர்த்தியாக உபக்கிரமே. அதனால கிரந்தத்துடைய உபக்கிரமத்திலேயே இல்லையா நந்தெருமானுடையதான அபயஹர்த்தத்தை மங்களாசாசனம் பண்ணும் இல்லையா. ஸ்ரீரங்க பத்து அபயமுத்ரிதா ஹஸ்தா இல்லையா ஸ்ரீரங்க பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க பஸ்தா அப்படின்னு இல்லையா ஸ்ரீரங்கராஜனாகிறேன் இல்லையா நந்தெருமாள் நந்தெருமானுடையதான அபயமுத்ரானீதமான ஹஸ்தம் எப்படிப்பட்ட இந்த அபயஹஸ்தம் இல்லையா இந்த அபயஹஸ்தம் தான் பெருமாள் அஞ்சே இல்லையா என்ன சரணாகதி பண்ண நீ எதுக்கும் அஞ்ச வேண்டாம் உன்னுடைய ரட்சணத்துக்கு நான் உண்டு என்று இது அபய பிரதானம் பண்றதுக்கு இது அபயமுத்ரை. இந்த அபயமுத்திரையானது இன்னொன்றுக்கும் இல்லையா சின்னமாக இருக்கிறது என்னன்னு கேட்டா போரும்னு சொல்லுவோம். அஞ்சாவேங்கிறதுக்கும் இதான் முத்திரை, போரும் அப்படிங்கிறது இதான் முத்திரை இல்லையா. பிராய பிரபதனை கும்பிட்டான் இல்லையா சரணாகதி பண்ணுகிற இடத்துல பலசமர்ப்பணம் பண்ணுகிற இடத்துல தன்னை அறியாதவர்களை பார்த்து ஒரு தடவை பண்ணினதே போதுமானது. பிராய பிரபதனை கும்பிட்டான் பௌன புண்ணியம் பௌனப்புண்ணியம் புனப்பனாக பண்ண வேண்டியது இல்லை அவசியம் இல்லை என்று இல்லையா சகதேவ பதம் நாயே என்று என்ன ஒருமுறை சரணாகதி பண்ணாலே போதும் இல்லையா பரமுறை சரணாகதி பண்ண தேவையில்லை என்று இல்லையா சரணாகதர்கள் விஷயத்துல அவர்கள் பண்ண சரணாகதி இல்லையா பிரதமாஞ்சலி கிங்கரகான்னு சொன்னா முதல் முதல் பண்ற அஞ்சலி இருக்கே அந்த அஞ்சலிக்கே பெருமாள் கிங்கரம் இவனுக்கு என்ன செய்யணும் புரியல அதுக்கு அடுத்த அஞ்சலியை பண்ண அவன் தாங்கணும். அதனால இந்த சரணாகதியே ஒருமுறை பண்ணுவதே போதுமானது சகதேவ பிரபன்னாய பகுவாரம் சரணாகதி பண்ண தேவையில்லை என்று அபய முதிரையை இல்லையா போதும் என்ற அலம் முதிரையாகவும் காட்டிக் கொண்டிருக்கிற அந்த நம்பெருமானுடையதான அந்த அபயஹஸ்தமானது நம்மை ரட்சிக்க கிடவுது. பிராயா பிரபதனே சுன்சாம்
பௌனப்புண்ணியம் நிவாரயந்து ஹஸ்த ஸ்ரீரங்கபத்தூர்மா அவ்யாது அபயமுத்திதா. ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும், அது காலே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேன் என்றும் கொடுக்கும். இதுதான் இருக்காது வெளி முனிவர் நினைவினாலும், இவை அறிவார் செயலாலும், என் இசைவினாலும், நெருக்காத மீன் விரதமும் எனக்கு உண்டு என்று நிறைவேறித்தான் நிறைவேறி நிறைவேற்றுவோனே. இது இந்த பாகவர் தான் இந்த அபயபிரதான சாரத்துக்கு, இந்த அபயபிரதான சாரந்து தானே இதில் நாம் என்ற பண்றது. இதுதான் இந்த அபயபிரதான சாரம் என்றுதான் இந்த கிரந்தமானது 10 அதிகாரங்களை கொண்டுதான் விபுலமா விஸ்தாரமா சாதிக்கப்பட இந்த கிரந்தமானது. இந்த சக்கரவர்த்தி திருமணம் கர்ம ஸ்லோகம் இருக்கு, அந்த கர்ம ஸ்லோகத்தினுடைய விவரணம் தான் இந்த ரகசியம். சக்கரவர்த்தி திருமணம் கர்ம ஸ்லோகம் சம்ஸ்கிருத எல்லாருக்கும் சகதேவ பிரபன்னாயே ததா சீசித யாச்சனே அபயம் சத்துபூதேவியா ததாம் ஏதன் பிரதமே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த சுவாமி என்ன தான் கேட்டா, இதுல இன்னும் தெளிவான பிரதிபத்தி உண்டாவதற்காக இந்த அபயப்பிரதான ஸ்லோகம் இருக்கே, இந்த சக்கரவர்த்தியுடைய கர்ம ஸ்லோகம், இந்த ஸ்ரீராம கர்ம ஸ்லோகத்தை சுவாமி தமிழில் மொழிபெயர்த்து அழகா இந்த அந்த ஸ்லோகத்தை வால்மீகப்பட்ட ஸ்லோகத்தில் புரியாத பல அம்சங்கள் இதனுடைய தமிழாக்கத்துல இன்னும் தெளிவா புரிய முடியாது. இது தமிழாக்க ஒரு காலே கரணாக அடைகின்றார், உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார், அதுக்காலே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பார். இதுதான் முதல் 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 ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தம் ஸ்லோகத்தை உத்தராட்சத்துல பாதி இல்லையா, அதாவது முக்கால் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இருக்கு. முதல் பாதி ஸ்லோகம், அடுத்த பாதியில ஒரு பாதி ஒரு கால் ஸ்லோகம், முக்கால் இந்த இந்த கர்ம ஸ்லோகத்தை முக்கால் பாகத்தினுடைய அர்த்தம் உண்டு. ஒரு காலே சரணாக அடைந்த, ஒரு கால ஒரு முறை, பல கால் அப்படின்னா பல முறை, ஒரு காலே அப்படின்னா ஒரே ஒரு முறை இல்லையா. ஒரு கால ஒரு கால்னா சக்கரு, ஒரு காலையா சக்கரதே அந்த ஏவ காலத்தை கூட சுவாமி விட சமையல். ஒரு காலே சரணாக அடைகின்றாருக்கு சகதேவ பிரபன்னாய் இல்லையா, பிரபன்னு சப்தத்துக்கு என்ன இருக்கும், சரணாக அடைகின்றவர் இல்லையா. பிரபன்னா வெறுமையா இருக்கணும்னா பிரபன்னு அர்த்தம் இல்லை இல்லையா, பகவானுக்கு சரணாகதி பண்றவன் தான், பகவான உபாயமாக சென்று இல்லையா பிரார்த்தித்து அடைகிறவன் தான். ஆக சரணாகதி என்பதாவது ஒரு அனுஷ்டானம், வெறும் அனுசந்தானம் மாத்திரம் இல்லைங்கிறது தெரிவித்திருக்க. சகதேவ பிரபன்னாய இல்லையா, ஒரு காலே சரணாக அடைகின்றாருக்கும், அடுத்தது உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார். சேர்ந்தவனாக நான் இருக்கிறேன் என்று எவன் யாசிக்கிறானோ, முதல்ல சகதேவ பிரபன்னாயினுடைய அர்த்தம் சரியா போச்சு, ஒரு காலே சரணாக அடைகின்றார். அடுத்தது தவ அஸ்மி தவனாக உன்னுடையவனாக அஸ்மி இருக்கிறேன், தவ அஸ்மி ஆகவே நான் உன்னுடையவனாக இருக்கிறேன் என்று எவரதுடன் யாசிக்கிறானோ. ஏ தவ அஸ்மி ஆகவே இல்ல உனக்கு அடிமையாகின்றேன். இப்ப தவ அஸ்மின்னு சொன்னாக்கே நம்ம இல்ல தவங்கிறது சம்பந்த சட்டி புத்தி, சட்டி புத்தி சம்பந்த சாமானியம் அல்ல, என்னுடைய உன்னுடைய சட்டி இருக்கு ஆராய்ச்சி அந்த ஆறாமின் சம்பந்த சாமானியம் சம்பந்த எதுவா இருந்தாலும் சக்தி ஒரே ரூபம். இவர் என்னுடைய மித்திரர், இவர் என்னுடைய சத்து, இவர் என்னுடைய பந்து, இவர் என்னுடையதான விரோதி, இது எல்லாத்துக்கும் பந்து பந்து அல்லாதவன், சத்ரு மித்திரம், இவர் ரெண்டு பேருக்கு இவருடைய சம்பந்தம் என்னுடைய ஒரே சக்தி தான். பந்து குறிக்கும் போது என்னுடைய சொல்றது, விரோதி குறிக்கும் போது வேற உணர்த்தம் இல்லாமல் என்னுடைய சத்ரு என்னுடைய மித்திரம், என்னுடைய சக்தி இருக்குங்க, இதுக்கு சம்பந்த சாமானியமாக வேறு என்னுடைய என்பதானது சம்பந்த மாத்திரத்தை குறிக்கும். இங்க தவா அஸ்மி
அவன் தலைங்கிற சம்பந்த சாமானியத்தை கூடிய கட்சியின் பற்றியும் போது நான் உன்னுடையனாக இருக்கிறேன். அந்த உன்னுடையங்கிறதுக்கு சம்பந்த விசேஷம் என்னன்னு கேட்டா உனக்கு அடிமையா உன்னுடைய அடிமையாகின்றேன் கேட்டார். இந்த தாசோ ஸ்ரீ விஜய் ஆக்கட்டேன்னு இருக்கணும். வால்மீகி சூரிக்கு தவா ஸ்ரீ விஜய் ஆக்கட்டேன்னு சாதிக்கிறோம். நான் உன்னை சேர்ந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னாங்க உன்னை சேர்ந்தவனா பெருமாள் என்ன சம்பந்தம்? அவன் சுவாமி, நாம் தாசன், அவன் சேஷி, நாம் சேஷபூதன் என்கிறதான சம்பந்தம். அப்படி இந்த ஒரு காலே சரணாக அடைகின்றாருக்கும் சகதேவ பிரபன்னாரு தலாஸ்மீதி செய்யாதவே அதுதான் உனக்கு அறிவையாகின்றேன் என்கின்றார். இதுதான் இவர் கொண்டதான வியாபாரம். இப்படி இந்த ரெண்டு விதமான காரியத்தை செய்பவர்கள் முதல்ல சகதேவ பிரபன்னாய தலாஸ்மீதி செய்யாதவே ஒரு காலே சரணாக அடைகின்றாருக்கும் உனக்கு அறிவையாகின்றேன் என்கின்றாருக்கும் அறுக்காதே அறுக்காதேன்னு ஒரு பொழுதும் மறுக்காதே ஒரு பொழுதும் அவர்களுடைய பிரார்த்தனை நிர்பயோஜனமாக போகாதபடிக்கு அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அது கொடுப்பேன். அஞ்சேல் என்று அது கொடுப்பேன்னாலே அவருடைய அச்சம் தீரும்படியாக அவர்களுக்கு அபயப்பிரதானம் தருகிறேன். அவர்களுக்கு அவர்கள் அவருடைய அச்சம் தவிரும்படியாக என்னுடைய கிருபையை அவர்களுக்கு வழங்குகிறேன். அஞ்சே என்று அஞ்சே அப்படின்னாங்க நீ அஞ்ச தேவையில்லை, நீ அச்சப்படாதே, நீ உனக்கு பயம் தேவையில்லைன்னு சொல்லி அவருடைய பயத்தை போக்குற என்னுடைய அனுகூலத்தை பண்ணுவேன். இந்த பயம் இத அபயம் சர்வபூ தேவியோ ததாமி, சர்வபூ தேவியோ ததாமிங்கிற இடத்துல சர்வபூதங்களுக்கும் அபயம் கொடுக்கிறேன், சர்வபூதங்களுக்கும் அறிமையாகின்றேன்னு எல்லாருக்கும் அவர்களுக்கு நான் அபய பிரதானம் பண்ணுகிறேன் அப்படின்னா அவர்களுக்கு அஞ்சே என்று அவருடைய பயத்தை நோக்கி அனுப்பிச்சிருக்கிறேன். ஆக சர்வபூஷே தியான் வந்து நான்காம் சதுர்த்தி பகுவச்சம் நான்காம் வேற்றுமையில பண்ணை இப்படிப்பட்டவர்களுடைய இவர்களுக்கு பயத்தை போக்குகிறேன், அபயப்பிரதானம் இவர்களுக்கு பண்ணுகிறேன். இப்ப சுவாமிக்கு இதுவரும் ராமாயணம் எத்தனையோ காலம் இப்பயுகமா திரேதாயுதேன்னு இருக்கு. கலியுகத்துக்கு நமக்கு தோல் இந்தியா என்ற காலத்துல நம்மோட அவதரிச்ச சுவாமி தேசியம் இருக்காரு. அவர் இன்னொரு சுத்தமான அர்த்தம் பார்க்கிறார். அது என்னன்னு கேட்டா அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சல். இந்த பூஜேபியகாங்கிறதானது ஐந்தாம் வேற்றுமைக்கும் பூஜேபியகா தான், நாலாம் வேற்றுமைக்கும் பகுவச்சனம் பூஜேபியகா. பூதாய பூதாபியாம் பூஜேபியகா, பூதாக்கு பூதாபியாம் பூஜேபியா. பூதாய பூதாபியாம் பூஜேபியகான்னா நான்காம் வேற்றுமையில சர்வ பூதங்களுக்கும் அச்சம் தவித்து அனுகிரகிக்கிறேன். ஐந்தாம் ஏற்றுமையில் சொன்னா சர்வ பூதங்களாலும் அஞ்ச தேவையிலிருந்து அச்சம் தவித்து அதாவது அனைவருக்கும் அனைவராலும் அனைவருக்கும் நாலாம் ஏற்றுமை, அனைவராலும் அஞ்சாம் ஏற்றுமை. தமிழ்ல வெவ்வேறையா இருக்கு. சம்ஸ்கிருத சர்வ பூதேபியாங்கிறது ரெண்டு இது ரெண்டுமே இருக்கும். இப்போ இது ரொம்ப அழகா ஆராய்ந்து பார்க்கணும். இதுல ரெண்டு அம்சம் முக்கியமான பகவான் சரணாகதி பண்றவர்கள் எல்லாருக்கும் அபய பிரதானம் பண்ணுறவன். அதாவது சரணாகதி பண்ணுகிறவர்களுக்கு எந்த விதமான பயமும் நேராதபடி அவருடைய பயத்தை போக்கி அவர்களுக்கு உண்டாகக்கூடிய பயத்தை போக்கி இதனால கிடைக்கிறது. ராவணனும் கூட வந்து சரணாகதி பண்ணினா பெருமாள் சர்வபூத சத்துவத்துக்கு சம்பந்தம் இல்லாமையினாலே அவனுக்கும் பெருமாள் சரணியனாக இருந்து அவனுடைய பயத்தையும் போக்குவரன். இப்போ இந்த சர்வபூதேபியான விபீஷன் எடுத்திருந்தா சர்வபூதேபியான அனைவரால் மஞ்சள் என்று இந்த விபீஷாக ரெண்டு பேரால் அபாயம். ஒன்னு என்னன்னு கேட்டாக்க ராவணனை விட்டு
பரிச்சா மயாலவங்கா மித்ராணிஜ தனானிஜர்வசர்க்கு ராகவன் சரணங்கதான்னு சர்வத்தையும் விட்டு அந்த ராவணனை அவனோட தனக்குள்ள சம்பந்த அறவே அறுத்து கொண்டு தட்சிண சமுத்திர தீரத்தை வந்து பெருமாள் ஸ்ரீ வாகனதேவர்கள் இங்க இறங்கி பெருமாள் இருக்கிறது வர முடியாது. இங்க காலம் வச்சாலும் வாகனதேவர்கள் தஞ்சிதாம் தஞ்சிதாமேகா இவரை முதல் கொண்டு இவங்களை தண்டிப்போம்னு மரத்தையும் மலைகளையும் வச்சுட்டு இவன் அடிக்கிறது இப்ப அபிஷாபிமானுக்கு இப்ப ரெண்டு விதமான விரோதிகள், ஒன்னும் அசப்பிரகிருதியாக ராவணன், இன்னொன்னு சப்பிரகிருதிகளா இருக்குது ஸ்ரீ வாங்கிறது. இப்படி ஒரு பிரபந்தனுக்கு யாரால் பயம் ஏற்பட்டார், ராவணனால் ஏற்பட்ட பயம் இல்லையா, ராவணன் அசப்பிரகிருதியானபடியினால அவனை திருத்த முடியாதபடியினால அவனை வரம் பண்ணினாலும் விபீஷனை காக்க முடியாத பட்சத்துல ராவணனை அவனுடைய ராட்டசபத்தோடு வதம் பண்ணி விபீஷன் ரட்சிக்கிறது பெருமாள் அந்த பயப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீ வாகனதீரத்துக்காரன் இவர்களால் இப்போ விபீஷனாக பயம் இருக்கு, அந்த பயத்தை பெருமாள் எப்படி போட்டு அவர் சொன்ன பேசுவார்கள். உட்காந்து பெரிய ஒன்றாலும் ஜனப்பட்டார் மாத்தே காசி காட்சிப்பதி விபீஷன் சத்தர்பம் போட்டிக்காமி பகுதி சேசிச்சது மகாராஜா மற்றும் உள்ள எல்லாரும் இளைய பெருமாள் உள்பட எல்லாரும் ஒரு கட்சி. இந்த விபீஷாழ்வார் சுத்தமான ராவணமுடியான இவன் வந்திருக்கக்கூடிய இவனுடைய சம்பந்தமும் சரியில்லை, இவன் வந்திருக்கக்கூடிய காலமும் சரியான காலம் இல்லை, யுத்தம் நிச்சயமானது புத்தன் பரபட்சத்திலிருந்து பக்கத்துக்கு வராம அவன் ஏதோ ராவணனால் அனுப்பப்பட்டு கூட ஏதோ சூழ்ச்சியினால வந்திருக்கலாம், எதுவாக நினைக்கிறேன் உண்டு இவனை இவன் பண்ண சரணாகிட்டு நீயே போய் பாக்கிட்ட கூட்டு போப்பான்னு சொல்லி இவன் அனுப்பிச்சுதான் நல்லது இல்லையா. அக்னிஸ்தான் கேட்டவன் நல்லவன் அல்ல, அவனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு மகாராஜா இளைய பெருமாள் உள்ளிட்ட எல்லாருடைய பட்சம் திருமுடி ஒத்தவங்களும் தனியா ஒரு பட்சம் இல்லையா. திருமுடியுடைய பட்சம் என்ன அப்படின்னு கேட்டா ரிபீஷன் நல்லவன், நான் கண்ணால பாத்தீங்க அவன் பார்த்துட்டேன், அதனால ரிபீஷன் நல்லவனான அப்படின்னால அவனை சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு திருமுடியுடைய பட்சம். ரெண்டு பட்சத்தை எது பெருமாளுக்கு இஷ்டமான பட்சம் எது ரிபீஷன் கெட்டவன் அவனை சேர்த்துக் கொள்ளக்கூடாதுங்கிற இதழ்கள் பட்டமும் பெருமாளுக்கு திருவுள்ளம் இல்லை, விபீஷன் நல்லவன் அவனை சேர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கறதால திருவுடைய பட்டமும் பெருமாளுக்கு இல்லையா. பெருமாளுக்கு எது திருவுள்ளம்னா இந்த பட்சத்தை பார்த்து இந்த பட்சத்தை பார்த்து விபீஷன் கெட்டவன் ஆனாலும் அவனை சேர்த்துக் கொள்ளணும் தான் பெருமாள். இல்லைன்னா என்ன ஆகும், ஐயா பெருமாள் நல்லவர்கள் மட்டும்தான் சீக்கிரிப்பார் அப்படின்னு ஒரு பட்சத்தில் ஆயிடும், பெருமாள் கெட்டவர்களை சுவீகரிக்க மாட்டார் அப்படின்னு இன்னொரு பிரச்சனை. இது ரெண்டுமே தப்பு அப்படின்னு பெருமாள் எவ்வளவுதான் மோசம் உள்ளவனாக இருந்தாலும் சரணாகதி பண்ணினான் ஆர்த்தோவா எதிவா துர்த்தா பரேஷாம் சரணாங்கதா ஹரி பிராணாம் சரித்தீர்த்தி ரட்சிதவியா சதாத்மான் சொல்ல முடியாது. அவன் எவ்வளவு தோஷம் உள்ளவனாக இருந்தாலும் சொல்லி அந்த தோஷங்கள் இவன் மட்டும் சரணாகதி கூட சரிஞ்சு நிர்தோஷனாக இருந்தா சரணாகதி பண்ணணும்னு அனாதிகாலமா பண்ணப்பட்ட அத்தனை பாப்பங்களையும் எடுத்துட்டு போய் இல்லையா பெருமாள் சரணாகதி பண்ண அந்த சரணாகதி மகாத்மியமானது, அந்த சரணாகதியினால ரசிக்கிறதுனால பகவானுடைய மகாத்மியமானது, அத்தனை பாப்பங்களையும் அத்தனை தோஷங்களையும் அரக்கணத்துல பொக்கரித்து இவனை பரிசுத்தனாகி பிரபாவா பரமாத்மா யாரு இவருடைய பாப்பங்களை போக்கிறதுக்கு இவருடைய தோஷங்களை போக்கி இவனை திருமணிகள் சேர்த்துக் கொள்வதற்கு இவனத்தில் ஒரு பிரபத்தியை தவிர இவனத்தில் ஒரு கணக்காலத்தை சத்துக்கா அனுப்பிக்கிறது ஒரு தர்மியாக தவிர வேலையிலையும் அகழ்ச்சிக்காமல் இருக்கிற சர்வேஸ்வரன் இல்லையா அவன் இவனுக்கு அனுப்பி உள்ளா இருக்கும்போது இவனுக்கு தோஷங்களுக்கு நிற்கும்
ஆகினால பெருமாளுடைய பட்சம் என்ன அப்படின்னு கேட்டால், எவ்வளவுதான் தோஷம் உள்ளவனாக இருந்தாலும் அவனுடைய சரணாகுதி இருக்கு. சமூகம் சர்வபூதி நம்மை தேசியம் அவன் சர்வபூதிக்கு சமம், நான் சர்வபூதங்களுக்கு சமமான சர்வபூதங்களுக்கு சமமானவன் இருப்பான். நல்லதாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேருந்து ஆட்சிகள் இயற்கை சந்தோஷம். யார் வேணாலும் எந்த ஆட்சி, யார் வேணாலும் எங்களை சரணாகதி பண்ணலாம், எங்களுக்கு இன்னாலும் சரணாகதி பண்ணுவோம், இன்னார் சரணாகதி பண்ணக்கூடாது என்கிற எந்த விதமான பேதம், எந்த விதமான இது வந்து எல்லாருமே சரணாகதி பண்றது, எல்லாரும் சரணாகதி சமமா. நாம துவேஷம் எனக்கு யார் பக்கம் துவேஷமும் இல்லை, பெருமாளுக்கு சிறந்த பிரீச்சி உண்டு, பெருமாள் சிறந்த தேசம் உண்டு. பாண்டவ விஷயராஜு மம் பிராணாசிபான் துரியோதன் கேட்கலாம், உனக்கு என்மேல துவேஷம் கேட்கிறான், உனக்கு என்மேல துவேஷம் இல்லைன்னு பெருமாள் சொல்லு, எனக்கு உண்மையில துவேஷம் இல்லைன்னு பெருமாள் சொல்லல, நீ பாண்டவர்களை துவேஷிக்கிறாங்க அதனால பெருமாளுக்கு இப்ப சொல்றது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டா, எனக்கு யாரும் துவேஷத்துக்குரியவன் அல்ல, எனக்கு யாரும் பிரீத்திக்குரியவன் அல்ல அப்படிங்கிறது எந்த அளவுல பரஞானம் பண்ணுகிற இடத்துல எந்த கர்ணாதி பண்ணுகிற ஒருத்தனத அவனுடைய ஜாதியையோ அவனுடைய ஞானத்தையோ அவனுடைய குணங்களையோ அவனுடைய ரூபத்தையோ பார்த்து அனைவருக்கும் அங்கே அனைவராலும் அங்கே இருந்து யாரும் பேச வேண்டாம், இது ரொம்ப அழகா சாதிக்க வேண்டாம். இது அந்த அனைவராலும் அங்கே இருந்து முக்கியமான விஷயம். நம்ம சுப்பராஜி ரொம்ப ரொம்ப அனுசாட்டா ரொம்ப ஜானவானா இருப்பா, கணாதிக்கு பயப்படுவா. ஏன்னு கேட்டா ஏதோ அந்த அந்த அல்ப தேவதைகளுக்குலாம் ஏதோ ஏதோ குடும்பமா இருந்ததோ பண்ணிருந்தோம், வரணும் அதெல்லாம் நிறுத்தணும், அதெல்லாம் நிறுத்தினா அவைகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு இதுல அச்சம் தேவையில்லை. ஏன் நாம வரணியாசம் பண்ண அடுத்த கணக்கு அவைகள்லாம் இல்ல நமக்காக அவைகள் பிடிக்கணும். கூறத்தாழ்வான கூறத்தாழ்வா பகவத் சரணானந்த சரணாகதி ஒன்றுதான் சத்தியம். இல்லையா இந்த தேவதைகள் பகவான் தான் பரப்பிருக்கும், மற்றவைகள் எல்லாம் அவர தத்துவங்கள். ஒரு பகவத் பக்தன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தா அவைகள் அல்லோ நான் அபச்சாரப்படக்கூடாது என்று அவைகள் இவரை சேமித்து விளக்கிட்டு இதான் சாஸ்திரத்தை உபநிடத்து மட்டமா சொல்லு. அப்படி இல்லாம நாமே நம்ம அவர்களை பார்த்து பயப்படுறமே பகவத் பிரபந்தனாக பகவான் சரணாகதி பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம் யாராலும் அஞ்ச தேவையில்லை. அப்படி அனைவருக்கும் அஞ்சியல் என்று கொடுப்போம், அனைவராலும் அஞ்சியல் என்று கொடுப்போம். இந்த சோகத்தை இந்த அர்த்தத்தில் சுவாமி செய்து வாய்ந்தாக்க சரணாகதி பண்ணி கணத்துக்கு வேற யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. ரொம்ப அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சியல் என்று அது என்ன அவையும் சர்வபூதேபியோ ததாமி வந்திருக்கோம், அது போய் ஏதம் பிரதம்பங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரில் பார்க்கணும். அது ஒண்ணுதான், இதுதான் இருக்காலும் எதிர் முனிவர் நினைவினாலும் இவை அறிவா செயலாலும் என் இசையினாலும் இது ஏதம் பிரதம்பங்கன்னு சொல்றேன். எப்படி
ஒரே ஒரு முறை தத்துவத்தாக இந்த சரணாகதி பண்ணி எனக்கு தாசபூதனாகிறேன், எனக்கு அடிமை ஆகின்றேன்னு எனக்கு பிரார்த்திக்கிறானோ அவனை தத்துவபூதங்களிலிருந்து ஏற்படக்கூடிய சர்வவிதமான பயங்களிலிருந்து காப்பாற்றி வச்சுக்கிறேன். இதாச்சும் இது என்னுடைய விரதம். என்னோ ஒரு காலம் மீற முடியாததானது விரதம். விரதம்னாங்க எதை பக்கப்படுத்த முடியாதோ எதை மீறி நடக்குது, விரதத்தை மீறி நடக்கிறது அப்புறம் வேற விஷயம், விரதத்தை மீறி நடந்தா அப்புறம் அது விரதம் ஆகாது. அது விரதமா இருந்தாலும் அது மீறி நடக்க முடியாது, மீறி நடந்தா விரதம் ஆகாது. அதனால ஏத விரதம் அப்படின்னா இது என்னால் ஒரு காலம் மீற முடியாத நானே எனக்கு இருக்கின்றதான விரதம். சுவாமி விரதம் சொன்னா அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கணும், பிரமாணம் இல்லாம விரதம் விரதங்கள்லாம் சாஸ்திரியமா இருக்கும். சாஸ்திரியமா இருக்கணும், அதே பிரதானம் இவங்களுடைய விரதத்தை என்ன பிரமாணம் கேட்டா இதுதான் இருக்காது. இருக்கு அப்படின்னாக்க இருக்குங்கிறதா வந்து வேத ஏகதேசத்தை குறிக்க சொல்ல வேத இருக்குங்கிறதா வந்து வேத மந்திரங்களுக்கு பொதுவான பேர். இருக்குங்கிறது விசேஷமான ரிக்வேதத்துல உள்ள மந்திரங்களுக்கு பேர், வேத மந்திரங்களுக்கே இருக்கு. இருக்கிற விந்து செய்யாதவன் உஜீவத்துக்கு சொல்லுவோம் திருவிட்ட கலப்பற இருக்கிற விந்து செய்யாதவன் இருக்குன்னா வேத மந்திரம் அந்த இதுதான் இருக்காது. இது புதிய பிரமாணமாக சொன்னது தப்பா பத்தியம் நப்பதம் நம்பதி பிரயத்தி கைது சொல்லிட்டு ஒரு மதம் பண்ண தக்கதா இருந்தாலும் கூட எவனோ ஒருத்தன் சரணாகதி பண்ணானோ அவனை தப்ப விடமாட்டார்கள், அவன் நிச்சயமா அதனால முன்னுக்குவை சரணம் பிரபத்தி இத்தியாதி சிதிகள் எல்லாம் சாதகம். இந்த சரணாகதி பண்ணவனுக்கு பின் எதிராலையும் பயம் இல்லை, பகவானுடைய ரட்சணத்தை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி புத்திகள் சொன்னார். இதுதான் இருக்காது. எழில் முனிவர் நினைவினார், நினைவுனா ஸ்ருதி, யார் நம்முடைய ஸ்ருதி இல்லை, மந்திரதிரஷ்டாக்களான மகிழ்ச்சியுடையதான ஸ்ருதி அவர்களுடைய நினைவிற்கே வேதங்களை ஸ்மரித்து ஸ்மரித்து அவர்கள் பக்கத்துடைய ஸ்மிருதி கிரந்தங்கள் இருக்கே அந்த ஸ்ருதி கிரந்தங்கள் ஸ்ரீவிஷ்ணுபுராணம் என்ன, ஸ்ரீமத் ராமாயணமாக இதிகாசம் என்ன, ஸ்ரீபாரதம் என்ன, அதில் விசேஷத்து உள்ளதான கீதை என்ன மற்றும் பாகவதாதி புராணங்கள் என்ன, இவைகள்லாம் எழுதி முடிவுகள் நினைவு மாமதேவாதி மகிழ்ச்சிகள் என்ன, அவர்களுடைய இணைய அவர்கள் பண்ண சுருதிகள் என்ன, இல்லை வால்மீகி வால்மீகி விதமான சுகர் போன்ற அதனால இவர்களெல்லாம் ரூபமாக இல்லாத புராணங்கள் மூலமாக பகவானுடைய கர்நாடக தர்மத்தை நிரூபித்துக் கொடுத்தார். அதனால சுத்தி பிரமாணம், சுத்திய பிரமாணம் என்பது இவை அறிவார் செயலாகும். இந்த சுத்திய சுதிகளை ஸ்ருதி செய்தாமல் காட்டும் அந்த சுத்தி சுதிகளை அறிந்தவர்களுடைய அனுஷ்டானம் இருக்க சித்தர்களுடைய அனுஷ்டானம் அந்த சித்தர்களுடைய அனுஷ்டானத்தாலையும் இந்த சரணாகத ரஷ்ணமானது விரதமாக தெரிகிறது. கடைசியில் என் இசைக்கிறார், இது எதுவுமே இல்லாமல் போட்டா கூட பகவான் மீதான இசை, எதை பகவான் இசைக்கிறான் கடைசியில் அம்பதோ குத்மா எதை பகவான் ஸ்வீகரிக்கிறானோ அதான் தர்மம். பகவான் எதை ஸ்வீகரிக்கலையோ அது என்ன பிரமாணம் இருந்தாலும் அது தர்மம் இல்லை. மற்ற தர்மங்கள் எல்லாம் சாமானிய தர்மங்கள், விசேஷ தர்மம் எதுன்னு கேட்டா எதை பகவான் எதை நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேணுமே அப்படிங்கிறது அது அவன் தர்மமாக புரிந்து கொள்ளப்படும். ஆக என் இசை இந்த நாலு பிரமாணங்கள்
ஸ்ருதி ஸ்மிருதி சித்தாச்சாரம் பகவானுடையதான ஸ்ரீகார சம்பந்தம் இவைகள் நான்கினாலேயும் இது வரும். இதுதான் இருக்காலும் எழும்புரிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலாலும் என் இசைவினாலும் நெருக்காத நீள்கிறதம் ஏதம் விரதம். இந்த விரதம் லோகத்தில் உள்ள மற்ற விரதங்கள் போல இல்லை, இது நெருக்காத விரதம், இது நீள் விரதம். நெருக்காதவன் நெருக்கியான இருந்தாலும் நெருக்குதல் சங்கோஷம் இல்லாதான விரதம் இல்லையா? உள்ள விரதங்களுக்கு சங்கோஷம் உண்டு, விரதங்களை நீராட்டாலும் விரதங்கள சங்கோஷம். சங்கோஷம் வந்து விரதங்கள்ல சங்கோஷம் எதனால இருக்கிறது? கர்த்தாவுடைய அசக்தினா ஏகாட்சி விரதம் இருக்கேன் சங்கப்பிச்சுக்கலாம், ஏகாட்சி விரதம் இருக்கும் இல்ல அசக்தினால சங்கோஷம் பண்ண வேண்டும். முதல் சங்கோஷம் என்ன? பழைய விரதம் ஐயா பால் சாப்பிட்டாக்க விரதம் பந்தம் வராது, பால் சாப்பிடும் ஐயா இந்த மாதிரி ரெண்டு பால் சாப்பிட்டு முடியுமா? அதனால அது பால சாப்பிட்டு அதுபடியா பழைய பழகம் அஷ்டகுணம் சிஸ்டம் கொஞ்சம் இப்படியே மேலவே அது ஏகாதசியில சுத்த பிரதம் இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல போட்டிருக்கு. சாஸ்திரம் யாருக்கு எது அதிகாரியோ, யார் எதுக்கு அதிகாரியோ அதிகாரிக்கு தான் சாஸ்திரம், அசக்தனுக்கு சாஸ்திரம் எதையும் இருக்காரு. அதனால அடுத்த பக்கத்தை கட்டி பார்த்தா நம்ம சக்தி அதனால நெருக்கு நம்முடைய விதம் எல்லாம் நெருக்கிறது நெருக்குதல் தான் நடத்தும் நிறுத்தணும். என்ன பண்றது வசம் இருக்கு விரதம் இருக்க முடியல, அதனால அசக்தியினால வசத்தை சங்கோஷப்படுற சீ சங்கோஷம் என்ன சுவாமி அவங்க அரிசி சாதம் சாப்பிடும் சாப்பிடும் அன்ன நிஷேதம் பண்ணி அதனால அன்னத்தை சாப்பிட்ற வயசுல அளவுக்கு சங்கோஷம் அவனுடைய சக்தி தெரிஞ்சவங்க போயிட்டே. அதனால அசக்தனுக்கு வசத்துல நெருக்கம் உண்டு, பகவானுடைய விரதம் இருக்காது. ஏன்னா சர்வ சக்தனானது. அடுத்தது நீர் விரதம், விரதங்களுக்கு ஒரு கால அளவு ஏகாசி விரதம் இருக்கிறது துவாசியும் சேர்ந்த விரதம் தெரிஞ்சாங்க, கவல துவாசியா இருந்தா பிறகு சாதாரண துவாசியா இருந்தாங்க துவாசி காது உள்ள பாரண பண்ணாங்க ஏகாசி விரதத்தினால சுக்குடும்பம் போய் மேல பத்திய வாங்கணும். அதனால இ எல்லா விரதங்களும் ஒரு காலத்துக்கு உட்பட்ட விரதம், ஆனா பகவானுடைய விரதம் நீள் விரதம். இது அனாதியான காலம் தொட்டு ஆனந்தமான காலம் வரையும் பகவானுடைய சரணாகத ரட்சண விரதத்துக்கு ஒரு கால அளவு கிடையாது. இதுதான் நெருக்காத விரதம், இதுதான் நீள் விரதம். இது ரெண்டு ஏத விரதம் இருக்கும். இந்த விரதம் ஏன் நெருக்காத நீள் விரதம் எனக்கு என்று இப்படி நெறிவுரைத்தார் இவர்களுடைய நிலை உணர்ந்து நம்முடைய நடந்தானது இந்த சரணாகதியில தீரமாக இருக்கும். இப்படிப்பட்ட நெறி உரைத்தார் யாரு? அவன் தானே உரைக்கும் அகம் பாது அபயம் சர்வபூதேபியோ ததானம் ஏதம் வசம் மன சொல்லி தன்னுடைய சரணாகத ரத்தத்தை இந்த பிரகாரமாக வெளிப்படுத்தி காட்டியதனால அந்த சர்வேஸ்வரன் அவருடைய நிலையை உணர்ந்து நாம் நிறைவேற்ற அவன் நம்முடைய ரஷணத்தை நிற்கிற நிலையை திறத்தன்மையை பார்த்து நாமும் அவன் பெருமைகளை அதையே உபாயமாக கொண்டு அதை கடனாக பற்றி இருப்பதை நாமும் நிரூபிக்கணும். இதுதான் இந்த கிரந்தத்துடைய உபக்கரம். இந்த அவே பிரதான காலத்துல முதல் அதிகாரம் என்னன்னு கேட்டா பிரபந்தாவதாரம். பிரபந்தாவதாரம்னா பிரபந்தம் இந்த சரணாகத ரட்சணத்தை இத செல்ல தெளிவாக எல்லா வேதங்களுக்கும் உபபிரமணமாக எல்லா வேதங்களுக்கும் இல்ல தெளிவாக வேத உபபிரமணம்னு இருக்கும் வேதத்துடைய அர்த்தங்களை செல்ல தெளிவாக கூட சந்தேகங்கள் இல்லாத விபரீதம் இல்லாத நம்ம நிர்ணயித்து காட்டக்கூடியதான அது அந்த பிரமாணத்துக்கு உபபிரமணம்.
ஸ்ரீமத் ராமாயணம் இதுதான் வேதத்துக்கான பிரம்மனுக்குள்ள சர்வசிரேஷ்டமா கருதப்படும். வேதோப பிரம்மண குது ஹரினா நிபத்தம் இல்ல எட்டப்பட்டு பாதரட்சே ஜே கட்டுகி அனுபவம் உபேட்சிக்கின்றா அப்படின்னு பிரபாவப்பட்டு வேதோப பிரம்மண குது ஹரினா இல்லையா நிபத்தம் வல்மீக சம்பதிக்கிறான் புற்றுல அவதரித்தவர் அந்த வால்மீகி பகவான் இருக்காரு. அந்த வால்மீகி பகவான் வேதோப பிரம்மண குதூகலி அவருக்கு வரப்போது அவர் வேதங்களை உபபிரம் அவர் சக்கரவர்த்தியோட சரித்திரத்தை எழுதுறது அவர் ரெண்டாம் விஷயம். அவருக்கு வேதத்தை உபபிரம்மணம் பண்ணுவதிலேயே குதூகலி அவருடைய கௌதூகம் வேதோப பிரம்மணம். வேதத்தை உபபிரம்மணம் பண்ணும்போது அந்த வெறும் நேரத்தினுடைய தத்துவார்த்தங்களை வெறும் தத்துவமான சொல்ல போனா ரசிக்காது. அதுக்காக ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு ஒரு சரித்திரம் அந்த சரித்திரம் எப்படிப்பட்ட சரித்திரமா இருக்கணும் தோஷமற்றதான சரித்திரமா இருந்தா தான் இல்ல உபபிரமணம் பண்ணப்பட வேதத்துடைய சிறப்பு வெளிப்படும். அதனால என்ன பண்ணா அதுக்காக இல்ல வந்த நாடு நாடுகளுக்கு கோன்பத்தின் சாம்பிரதம் நோக்கே குணமான் கெட்ட வீரியவான் தர்மன் கெட்ட பிடன் கெட்ட பத்திய சந்தோஷ கேந்திரியா சாரித்திரத்தை கோயிலுக்கா சர்வபூதத்தை கோயிலுக்கா வித்வான்களா கட்டபத்த கட்சியம் வீரர்களா கட்சிய விஜய் தேவாச்ச ஜாதகத்தை சொன்னே அவனும் பதினாறு குணங்களை சொல்லி இந்த பதினாறு குணங்களை உடையவன் கோன்பத்தின் அத்திலோகே கா சாம்பிரதம் கா இப்படிப்பட்ட பதினாறு குணங்களை உடையவன் யார் அப்படின்னு கேட்டாங்க ஸ்ரீவிகுண்டத்திற்கா நாராயண அவன் தான் இந்த பதினாறு குணங்களை உடையவன் சொல்லுவாங்க. அச்சின் லோகம் இந்த லோகம் யாரும் சொல்லுவாங்க லீடிங் கொஸ்டின் வால்மீகி நாரதரை அந்த கேள்விக்கு பதிலாக தான் நினைக்கிற வியக்தி சொல்லக்கூடிய விளக்கிற இப்படிப்பட்ட பதினாறு குணங்களை உடையவன் இந்த குணங்கள் மிகவும் அறிவு இவைகள் உடையவன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற இல்லையா பகவான் சிவபதி நாராயணன் தான் சொல்லக்கூடாது அப்படின்னு நோக்கே காணும். முன்னோர் காலத்து அவர் இருந்தான்னு சொல்லக்கூடாது சாந்தகம் இப்பொழுது இப்பொழுது இந்த உலகத்துல இப்படிப்பட்ட குணங்களை உடையவன் யாரு சொன்னா இப்ப நான் தாய் வெறுமை செஞ்சுக்கிட்டு நேரம் விட்டு அவர் தக்கவிட்டதா செஞ்சாரு. அப்படி அவருக்காக கையாள இல்லையா இது ராமனுடைய சேர்த்தம் வாங்கிக்கு தெரியாது இல்ல இல்லையா இது பிரம்மணம் பண்ண போறது வேதம் அது பெரியவாள் வாக்கால சேர்த்து பண்ணணும்னால வால்மீகி முனிபுண்ணு நாரதம் பதிப்பு தபஸ்காத்தியாய நிரதம் நாரதம் முனிபுண்ணுவகா வால்மீகி பதிப்பு இல்லையா வால்மீகிக்கு தெரியாது இல்ல இருந்தாலும் இத இல்லையா பெரியவர் வாய் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா அது நாரதங்களை கேட்கணும். அப்படி இந்த நாரதங்களிடத்துல வால்மீகி பகவான் வேதங்களுடைய அர்த்தத்தை பிரம்மணம் பண்ண வேண்டும் என்ற சுற்றுசலத்தோட அதற்கு பகவானுடைய மக்கா அவதார பூதராக சக்கரவர்த்தி திருமணனுடைய சரித்திரத்தை சேர்த்தேனா சக்கரவர்த்தி திருமணன் மீதான சரித்திரத்துல சர்வ தர்மங்களும் ராம விக்கிரகமான தர்மகான் சொல்லியா குதியில் உள்ள குதிகள் உள்ள அத்தனை தர்மங்களை கடைபிடித்து காட்டுகிறார்கள் விட்டாந்தமாக தான் அதை கொண்டு இந்த வேதத்துக்கும் பிரம்மணம் பண்ணணும் ஆசைப்பட்டார். அதனால இந்த சக்கரவர்த்தியுடைய இந்த சரித்திரத்தை நாரத பகவானுடைய திருவிழா பாயார் கேட்டு இன்னைக்கு தொடங்கி ஸ்ரீமத் ராமாயணம் என்பதானே வேதோபம் பிரம்மணத்தையும் பகவானுடைய அவதார சரித்திரத்தையும் கொண்டதானே இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தார். நான் வந்து எழுந்து இந்த நினைவு சீர்த்தாமட போனேன் சீர்த்தாமட போன இடத்துல என்னவோ ஒன்று இல்லையா ஏதோ ஒரு பட்சி ஜோடியா இருந்த பட்சியை ஒரு வேடமான நடிக்க அதுல பெண் பட்சியானது இருந்து அதை பார்த்த ஆண் பட்சியானது இதை பார்த்த ரிஷியான முடியினால மனசு கோமலமான சிறைவான முடியினால மென்மையான சாப்பிட்டான சிறைவான முடியினால இதை தாங்க மாட்டாலும் என்ன பண்ணா உடனே அவங்க சந்திச்சுட்டாங்க அகம காட்டு சமாகம் எக்கவுனாதேகம் அவதி காணிட்டா இந்த கிரௌஞ்ச பட்சிகளுக்குள்ள ஒன்றை அடித்து இன்னொரு அதுக்கு ஜோதியா இந்த பட்சியை மிதுவந்து இன்னொரு பட்சியை இவ்வளவு துக்கத்துக்கு காலாக்கியனி இந்த லோகத்தில் இருந்தாலும் வாழமாட்டார் மா பிரதிஷ்டாந்தமாக நிஷாத
தான் வேதம். இல்லாத இல்லையா என் பிரபஞ்சம் இதுவாக அவதி காமம் போகுதா அசுபமான சப்தம் பகவானுடைய விஷயத்தை வேதம் பிரம்மணத்தோடு சேர்த்து பண்ணணும் எண்ணியிருந்தோம். இப்படிப்பட்டதான கடைசியில நம்முடைய சப்தமானது இவ்வளவு ரொம்ப வருத்தப்பட்டு திருத்தப்பட்டு ஆசிரமத்தை வந்தவனான பிரம்மாவானவன் அங்க வந்து வால்மீகி வளர்ச்சி நீ அச்சப்பட வேண்டாம் மத்தண்டாதேவத்தை பிறந்தது பிரபுத்தை சரஸ்வதி உங்க வாக்கிலிருந்து வந்தது சாமான்யமானது அல்ல சாக்கா வால்தேவதையான சரஸ்வதியானவர் என்னுடையதான விருப்பத்தான் ஆங்கினால உங்க வாழ்க்கையில கொடுத்து அப்படி வந்தார் இல்ல அப்படின்னு சொல்லி இதுக்கு அத்தனை இப்ப என்னன்னு கேட்டா மா நிஷாதை ஒரே சப்தம் மாநிஷா மா பெரிய மா நிஷீதி மாநிஷாதா பெரிய திராட்சியார எப்பொழுதும் சப்தமேல தெரியாமல் கொண்டதா இது அகலகிரிய நிலை நின்று அரண்மேல் உரையும் உரைவாரம் செய்யால் அவரும் திருவரங்கன் அப்படின்றது மா நிஷாதன்னு சப்தத்துல சீனிவாசம் நீ சாஸ்வதமான பிரதிஷ்டத்தையும் நெடுநாள் வாழ்வாய் மங்களா சாஸ்திரமா பல்லாண்டு பல்லாண்டு எதனால பிரபஞ்சம்னா ராட்சசம் ஆசுரம் பிரபஞ்சம் இதுமாவேகம் அவதி காமன் அப்படின்னு சொன்னீங்க அந்த பிரபஞ்சம் இதுல ஒண்ணாது புரிய அதாவது நீ இந்த லோகத்தெல்லாம் பிடித்த ராவணனை வதம் பண்ண காரணத்தான் ஆசுர சுபாவத்தை ராட்ச சுபாவனால ராவணனை வதம் பண்ணி இந்த லோகத்தை ரசித்த காரணத்தானே ஏ சீனிவாசா ஏ சியப்பதே நீ இந்த லோகத்துல இப்ப மாங்கிறதாவது நெகட்டிவ் போயிருது மாங்கிறதாவது பெரிய பிராட்டியாவது அர்த்தத்தோடு மிகாத விட நின்றுச்சு இப்ப பொது சாப்பிடமா இப்படி ஒரு அர்த்தத்தை இதுக்கு சொல்லி பிரம்மா சொன்னால் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் மக்கந்தாதேவத்தை பிரம்மந்த பிரவத்தை என்று அது மட்டும் இல்ல இப்படிப்பட்டதான இந்த சரித்திரத்துல நடுவில் வரக்கூடியதான கதாபாத்திரங்கள் இருக்காரு சக்கரவர்த்தி என்ன உங்களுடைய பக்திகள் என்ன இல்லையா பிரதிஷ்டாதி ரிஷிகள் என்ன இல்லையா சுமந்திரன் போன்றதான மந்திரிகள் என்ன ராவணன் கும்பகர்ணன் போன்ற ராட்சசர்கள் என்ன நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வானரசர்கள் என்ன இப்படிப்பட்ட இந்த இந்த விசாரணத்தை வரக்கூடியவர்களான எல்லாரும் அவர்கள் தங்கள் தங்களுக்குள்ள என்ன பேசினார்கள் அவர்கள் தங்கள் தங்களுக்குள்ள என்ன நினைத்தார்கள் என்று இவைகளை எல்லாம் சத்தத்தும் யோக பீதியான அவைகள் எல்லாம் உண்மையதான சம்பவம் பலத்தினாலே நீர் சாட்சாதாக பிரத்யட்சமாக காண்கீர் நதேமா கண்டுதா காண்கிய காட்சி தத்துவம் உங்களுடையதான வார்த்தை ஒரு வார்த்தை கூட இந்த பிரபந்தத்துல இந்த சீமத் ராமாயணமாக காவியத்துல உங்களுடையதான வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட பொய்யாகாது நடையதா கண்டுதா காவியை காட்சி பெற்ற முடிச்சு அத்திப்படத்தில் அருணாச்சோட இருக்கிற பிரம்மாவின் வாயாரே இதுக்கு விருந்து வந்து இவ்வளவும் பண்ணி இந்த பிரபந்தாவதாரம் இந்த பிரபந்தமானது இப்ப என்ன பண்ணார் வால்மீகி பகவான் ரொம்ப சிற்பரா சந்தோஷமாக எல்லாத்தையும் அப்படியே சீமன் ராமாயணம் வந்தாந்தங்கள் அத்தனையும் சக்கரவர்த்தி அற்புதை தியாகம் பண்றது ஆரம்பித்து கடைசியில பெருமாள் தந்தை சோதி தெரிந்தது வந்து உண்டுதான விற்பாந்தங்கள் இது நடந்த விற்பாந்தங்கள் இனி நடக்க போகிற விற்பாந்தம் பெருமாள் உத்தரகாண்ட தந்தை சோதி கேட்க போகுது இவைகள் எல்லாத்தையும் இவர் தன்னுடைய யோக திருஷ்டினால பார்த்து சீமன் ராமாயணத்தை பண்ணாங்க ஐயா பண்ணி முடித்தார் பண்ணி முடிச்சுட்டு வேறொரு பிரம்மனார்த்தாய தாம் அங்கே இந்த பிரபந்தத்தை யாரை கொண்டு பிரவர்த்திக்க கடவோம் அப்படிங்கறதானே நிறைய பழங்கால சேர்த்து கூட ஐயோ இதெல்லாம் யார் நமக்கு அப்புறம் காப்பாற்றுவா அப்படின்னு ஒரு பயம் இருந்து எதை பண்ணாலும் ஒரு சம்பிரதாயத்தை ஒரு சத்த உத்தரவான கைகளுக்கு பண்ணது ஐயோ நமக்கு பின்னாலும் நம்முடைய சந்ததிகள் இந்த காயத்தை பண்ணணும் கைகளுக்கு பண்ணணும் அந்த ஒரு அது மாதிரி வால்மீகி பகவானுக்கு இந்த அத்தியற்புதமான வேதோபம் பிரம்மண ரூபமாகிற இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பகவானுடைய அவதார சரித்திரத்தை பண்ணின பிறகு என்ன பயம் அப்படின்னு கேட்டாக்க போன் வேதம் புரிகின்றாட்சி இதை யாருக்கும் லோகத்தை பொது சித்தி கடமோ என்று நினைத்திருக்க அப்பொழுது
லவகுசர்கள் சொல்லக்கூடிய சீமை வால்மீகியின் ஆசனத்தை பெற்றெடுத்து வந்துதானே அவர்கள் இருவரும் வந்து வால்மீகி பகவான் திருமணத்தை பற்றி அவர் சேவை செய்து அவர்களை பார்த்து வேறொரு பிரம்மனாக நான் வந்தேன். காரணம் ஸ்ரீமத் ராமாயணத்தை பிரவேசிக்கிறதுக்கு உத்தமமான அதிகாரி இருந்தால் சொல்லி உடனே ரெண்டு குழந்தைகளையும் காட்டி அவர்களுக்கு பாக்கிய யானை கோலம் செய்து புறப்பட்டால் போல ஒவ்வொரு சோகமும் சப்தத்திராணியம் அர்த்தத்திராணியம் அத்தியந்த அழகா அலங்காரமாக இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தொடங்கினார். அவர்களும் இதை கேட்டு கருத்தில இவர்கள் சட்டம் திருமகளுக்கு முன்னாடியே சென்று அவனே வேச்சி வேண்டுமாறு அவர்கள் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அறிவு செய்தார்கள். இப்படித்தான் இந்த பிரபந்தம் அவதரிப்பது. இந்த பிரபந்தம் தான் எதுக்காக இந்த பிரபந்த அவதாரத்தையே சக்கர பெருமாளுடைய அவதாரத்தை போல இந்த பிரபந்தத்தினுடைய அவதாரத்தையும் இவரு விசேஷித்து சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பெருமாளுடைய சரணாகத ரஷணம் நீதா சரணாகதி ஏதம் சொல்லக்கூடிய சரணாகதி சாஸ்திரம் சொல்லக்கூடிய ராமாயணம். அதனால எம்பெருமானுக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அவ்வளவு வேத வேத்திய தலைய புரிஞ்சி ஜாத்திய தசரதாசனது வேத பிராச்சேததாதா ராமாயணாசனா வேத வேத்தியனான சிவபதியான பகவான் என்று தசரதனுக்கு புத்திரனாக ராமநாதன் இவருடைய அவதரித்து சொல்லியா பகவானுடைய வேத வேத்தியனான பகவான் ஜெனிக்கிறத இன்னும் கூட அறிஞர் காப்பை இவனை பார்த்து சாதிச்சார். இல்லையா அவர அவனுடைய பெருமையை பேசுறது வேதத்தோட இதாக முடியாது. அதனால பண்ணிட்டு வேத வேத்தியனானவன் ராமனாக அவதரித்த உடனே அந்த வேதமே வந்து ஸ்ரீமத் ராமாயணமாக இல்லையா. இதுதான் பிரபந்த அவதாரம். இதுதான் ஸ்ரீமத் அபயப்பிரதான காலத்துல பிரதம அதிகாரத்தில் இரண்டாவது அதிகாரம் பரதத்துவ நிர்ணயம். இந்த கருணாநிதி பிரபந்தனாக ஸ்ரீமத் ராமாயணத்தாலே ராமாயணத்திலே பகு பிரகாரங்களாலே உபபிரமணம் பண்ணப்படுகிறதான ஸ்திதிகளுக்குள்ளே பிரதானமான ஸ்திதி எதுன்னு கேட்டா சேதாசுமரம். ஸ்ரீமத் ராமாயணம் வேத உபபிரமணம் பார்க்கணும். என்ன வேதத்துக்கு இது உபபிரமணம் அப்படின்னு கேட்டா பரஸ்பர வேதங்கள் வேத வாக்கியங்கள் இது உபபிரமணம் பண்றது. இருந்தாலும் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்கிற பிரபந்தத்தாலே உபபிரமணம் பண்ணப்படுது தெளிவிக்கப்படுகிறதான வேத வேத வாக்கியங்களிலே பிரதானமானது சேதாஸ்வதர வாக்கியம். யோ பிரம்மாணம் விததாதி போகும் யோ வை வேதாதி பிரகினோதி தஸ்மை சதுர்பவை ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்குருவை சரணமகம் பிரபத்யே அப்படிங்கிறதான வாக்கியம். இந்த வாக்கியமானது இதுதான் முமுட்சுவானவன் சரணாகதி பண்ணக்கடவான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நல்ல நிர்ணயமான ஸ்திதி வாக்கு. இது சேதாசுர உபநிடத்தில் இந்த சேதாசுர உபநிடத்துல இந்த சரணாகதிக்கான சரணமன்ற ரூபமாகவே இருக்கக்கூடிய இந்த சரணாகதிக்கான விதாயக வாக்கியத்துல ரெண்டு அம்சங்கள் பிரதானம். ஒன்று சரண்யமான பரதத்துவம், இன்னொன்று சர்வாதிகாரமான சர்வஹிதம் பிரகிணோதி தத்துவம் ஆத்மபுத்தி பிரகாசம் அப்படிங்கறதெல்லாம் சரண்யமான பரம தத்துவத்தை எவனொருவன் பிரம்மாவை முதன் முதலாக சிருஷ்டி நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். ஆழ்வார்கள் வேத சொல்லாது சொல்ல மாட்டான். வேத என்ன சொல்லுது, யோ பிரம்மாணம் விததாதி, எவன் ஒருவன் முன்பு முன்னும் பிரம்மாவை சிருஷ்டிக்கிறானோ சிருஷ்டிச்சு அப்படியே விட்டுட்டு போயிடல. வேதாகுத்தை பிரபிணோதி சர்வம், அவனுக்கு சர்வ வேதங்களையும் வெளியிட்டிருக்கிறான். ஓராதை ஊர்விக்கும் ஒருவன் அப்படி சர்வேஸ்வரன். எந்த ஒரு சர்வேஸ்வரனானவன் முன்பு முன்னும் சதுர்முக பிரம்மாவை சிந்தித்து
அவருக்கு சர்வ வேதங்களையும் உபதேசித்து சர்வ காரணத்தும் இந்த சர்வஜத்தும் தகுமுறை ஆக்கமுத்தி பிரகாரம் தான் சர்வதிகனாக இருக்கும் போது மட்டுமன்றி தான் அன்னியவர்களுக்கெல்லாம் ஞான விகாசத்தை உண்டாக்கி அவர்களை தத்துவீங்க. மோக்கம்ன்றது ஞான விகாசம் வெறும் பகவத் பிராப்தி மோக்கம் இல்லை, ஞான விகாசத்தோட பகவான் தகுந்தவரையும் ஆத்மபுத்தி பிரகாரம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பகவானை முமுக்கு சரணமாக பிரபத்தி சரண்யமான பரதத்துவத்தை மூன்று பாதங்களாக சொன்னார். யோ பிரம்மாண்டம் விததாதி பூர்வங்கிறதால சர்வ காரணத்துவம், யோகை வேதாதித்த பிரதிநோதி ரத்தம் என்பதானது சர்வஜத்வம், தகுந்தவரை ஆத்மபுத்தி பிரகாசம் என்பதானது சர்வருக்கும் ஞான விகாசத்தை உண்டு பண்ணக்கூடிய உபகாரகம். இது மூணும் சரண்யத்தில் இதுதான் சரண்யமான பரதத்துவம் என்னது, சர்வாதிகாரமான பரமசிதம் எதுன்னு கேட்டா சரணம் பிரபத்தி. இந்த சரணம் பிரபத்தியே என்பதானது உபாயம் ஒன்று இல்லாதவன் பகவானையே உபாயமாக பற்றி சுவையோ உபாய பூஜை பிரார்த்தனாமதி சரணாகதி என்று பகவானையும் உபாயமாக வரித்தல் தான். எந்த வசுவும் மிக உயர்ந்த வசுவோ அந்த வசுவை கைப்பற்றுவதுதான் பரமஹிதம். பகவானுக்கு மேல உயர்ந்த வசதி எதுவும் இல்லை, அதனால பகவானையும் உபாயமாக வருது. சரணாகதிங்கிறது ஒரு உபாயம் இல்லை, சரணாகதியால வசீகரிக்கப்பட்ட பகவான் தான் இவனுக்கு உபாயமாக இல்லைன்னா பிராப்தியமும் பிராபகமும் பகவானு சொன்னா பிராப்தியம் தான் பகவான் பிராபக சரணாகதியும் பிராப்தியம் பிராபகம் வராது. சரணாகதி உபாயம் இல்லை, சரணாகதியால் வசீகரிக்கப்பட்ட பகவான் தான் உபாயம். சாதனம் நற்பயனும் நானே ஆகும், சாதனமாய சாதனம் என்மயமாய் என்னை பற்றும் சாதனம் சரணாகதி அன்று உனக்கு உனக்கு சரணாகதி சாதனம் இல்லை, அதனால வசீகரிக்கப்பட்ட நான் தான் சாதனம். ஏன் சாதனங்கள் இந்திரிக்கு ஒரு இடையில் இல்லை, வேதனை செயல் வேதங்கள் இடையில் வேண்டாம், வேறெல்லாம் இருக்கும் நிலையை நானே நிற்பேன், சூதனமா நாதனமா என்னை பற்றி யோகம் செய்ய வைத்தால் அதனால அப்படி பரமஹிதமாக சுவாமி சரணாகதி பரமஹிதம் இருக்கிறார். இந்த சரணாகதி சர்வாதிகாரம், சர்வாதிகாரம் ஹிட்லர் சர்வாதிகாரம் இல்லை, சர்வாதிகாரம் சர்வருக்கு அதிகாரம் இல்லை, இதுக்கு அதிகாரம் இல்லாததே இல்லை. இதை யாரும் அந்த அந்தன நம்பிய எல்லையில் இந்த அனைத்துலகுக்கும் இது உபாயம், அது சர்வ அதிகாரமான உபாயம்னா அது என்ன தெரியும்னா முமுக்கு கரணம், மோக்கத்துல இச்சை இருக்கிறவன் முமுக்கு அப்படிப்பட்டவன் முமுக்கு பிராமணோகம் கரணம் பிரபத்தியன்னு சொல்ற முமுக்கு இல்ல ஞானமான கரணம் பிரபத்தியன்னு சொல்ற இதுக்கு இல்ல உயர்ந்த ஜாதியோ உயர்ந்த ஞானமோ உயர்ந்த விருத்தியோ உயர்ந்த ரூபமோ எதுவும் அவசியம் இல்லை. இந்த சம்சாரத்தில் விடுபட்டு நிறைய ஆனந்த ரூபமான பகவான் திருப்திகள் அடைந்து அவனையே அனவர்த்தமாக அனுபவித்து அவனுக்கே சர்வதேசங்கள் சர்வாவசங்கள் சர்வவிதமான கைங்கரியங்களையும் பண்ணி அவனை உசக்கம் பண்ண வேணுங்கிற இச்சை இருந்தால் போதும் அவன் அடித்தார். அதான் முமுக்கு சரணமாகும், இல்ல முமுக்கு நேரங்களும் வேதங்களும் விசேஷம் வரும், பிராமணமோ ஞானமானோ இல்ல பரதத்துவம் என்ன, சர்வாதிகாரமாகிற சரணாகதி என்கிற பரமஹிதமான உபாயம் என்ன, இவைகள் இந்த ஸ்ருதியில சாதிக்கப்பட்ட அர்த்தங்கள் தான். இது ரெண்டு அர்த்தங்கள் தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை உபபிரமணம் பண்ணக்கூடியதான ஸ்ருதிகள் வேத வாக்கியங்களுக்குள்ள இதுதான் பிரதானமான உபமிஷ். இதுல சரணாகத ரஷணமான சரணாகத ரட்சகனாகிற இந்த சர்வ சரண்யமான பரதத்துவத்தை அப்படின்னு இவன் தான் பரதத்துவம், இவர் உழித்தவைகள் எல்லாம் அவரதத்துவங்கள் அப்படிங்கிறது. முதல்ல ஸ்ரீ பாலகாண்டத்தினுடைய முடிவுல பரசுராமர் பரசுராமனுடைய வாக்காரே இதை வீட்டில் வெளிப்படுத்துறம்பிதம் சைவம் முக்கிய பராக்கிரமே அதிகம் மேலே விட்டோம் சபையில முடிச்சுக்க வேண்டிய ராமாந்தரில் தக்க அந்த வீல் அது ஏற்கனவே முடிச்சு
அப்படி
தேவனான பகவான், அவர் பகவான் நாராயணோ தேவா, நீர்தான் நாராயணாக கற்றுக்கிறப்போ நாராயணாக ஈரது படாது. பகவானை வேற எந்த திருநாமத்தாலும் குறித்தாலும் அந்த திருநாமத்தை தேவநாதபுரமாக நயனம் பண்ணார். நாராயணான சப்தத்தை சொன்னால் அதுக்கு மேல அது பகவான சந்தியா வாட்டகமான மகாபிரபாகர் சகன் ஒன்றியூர் சுவாமி தேசிகன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட அவர் இந்த சுமியில் உள்ள சப்தங்கள் எல்லாத்தையும் சிவபரமா சொல்றதை பிரதிஜை பண்ணி அவர் செய்வர். அதனால எல்லா வைத்திய சப்தங்களையும் இந்த சிவபெருமா பண்ணு பிரதிஜை பண்ணி ஆரம்பித்தார். எல்லாத்தையும் பண்றார். கடைசியில் நாராயணத்தை இருந்து நட்பம் பரம் பாதது. இந்த நாராயண நாராயண மயனம் நாராயணஹான் இருந்தா பண்ணிடுவார். நட்பம் அமைச்சு சந்தியா வாசல் நட்பம் பரம் பாதத்தே அது கொஞ்சம் நாராயண சப்தத்தை மட்டும் தேவதாந்திரபுரம் அவரால் பண்ண முடியும். அதனால பகவான் நாராயணோ தேவா அப்படின்னு சக்கரவர்த்தனை பரதத்துவமாக நிரூபித்தார். அதுக்கப்புறம் பெருமாள் தந்தை தோழிக்கு எழுதுறது காலத்தை அந்த சராசரங்களை வைகுண்டத்தையும் சொல்ல முடியாது. அந்த யாரால அப்படிப்பட்ட மோட்சத்தை கொடுக்க முடியும்? தான் தான் மோட்சப்படுறானே, தான் தான் இல்லையா பரதத்துவம் என்பதை காட்டி இல்லையா இந்த லோகத்தை எல்லாம் கேள்விப்பட்ட லோகத்தை கேட்டதன் மூலமாக இவன் தான் பரதத்துவம் என்பது. அதுக்கப்புறம் இல்லையா இதுல உபபிரமணம் பண்ணப்பட்ட கரண விதமாக சரணாகதி சர்வாதிகாரம் சரணாகதி, அந்த சரணாகதியே இல்லையா மூன்றாவது அதிகாரத்தை சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சம் முதல் 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 அதிகாரத்துக்கு பேர் பிரபந்தாவதாரம், இரண்டாவது அதிகாரத்துக்கு பேர் பரமத்துவ நிர்ணயம், மூன்றாவது அதிகாரத்துக்கு பேர் சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சம். சரணாகதியுடைய தாத்பரியத்தை நன்றாக பிரபஞ்சம்னா நன்றாக பிரித்து வைப்பது. இந்த இடத்துலதான் என்ன பண்ணாங்க, ராமாயணத்தை சரணாகதி வேதம் சொல்ல முடியாது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் உள்ளதான ஏழு காண்டங்கள்லையும் ஸ்ரீமத் ராமாயணம் சப்த காண்டங்களை உடையது இல்லையா, அந்த சப்த காண்டங்கள்லையும் உள்ளதானே சரணாகதிகளை எல்லாம் சுவாமி தேசியம் தொகுத்து பாதிக்கிறார். ஏன் முதல்ல பாலகாண்டத்தில் ஆரம்பிச்சு கடைசியில் உத்தரகாண்டம் பரியந்தம் உள்ளதானே ராமாயணத்து 24 சோகங்களை கொண்ட சப்த காண்டங்கள்லையும் உள்ள சரணாகதி, அந்த சரணாகதிகள் தொகுப்பு, அந்த சரணாகதி எல்லாம் அச்சிந்தனர்களான தங்களை தான் ரட்சித்துக் கொள்ள முடியாதவர்களால பகவானை குறித்து பண்ணப்பட்ட சரணாகதிகள். இந்த சரணாகதிகள் எல்லாவற்றிலையும் பகவான் அவர்களுக்கு அனிஷ்டங்களை எல்லாம் போக்கி இஷ்டமான பலன்களை கொடுப்பான் அப்படின்னு சரணாகதியுடைய தாத்பரியத்தை பிரபஞ்சனம் பண்ணக்கூடியதானே இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்துல இந்தியா முதல்ல பாலகாண்டத்துல சரணாகதி, பாலகாண்டத்துல சரணாகதி, பாலகாண்டத்துல பெருமாள் திரு அவதாரம், பெருமாள் திரு அவதாரத்துக்கு முன்னாலேயே பாலகாண்டத்துல உள்ள சரணாகதியை காண்கிறார். அது என்னன்னு கேட்டாங்க, சக்கரவர்த்தியுடைய அஸ்வமேத யாகத்திலே அமிர்பாக கிரகணார்த்தமாக வந்து சேர்ந்த தேவதைகள் எல்லாம் ராவண பயந்தாரு அஞ்சி நடுங்கி ஆவாரா துணை என்று நிற்க, அப்பொழுது அவர்கள் ரட்சாபேட்சை பண்ணினதே அறியாக பெருமாள் அவர்களுக்கு மத்தியில வந்து ஏகத்தின் நந்தனை இருக்கும் உபயாசம் மகாசூதி சங்கச்சக்கர கதாபாணி பீதமாக ஜெகற்பதி என்று அவர்கள் நடுவில் வந்து பெருமாள் அவர்களுக்கு அபய பிரதானம் இன்னும் பெருமாளே அவதரிச்சனர். பெருமாள் பெருமாள் அவதரிக்கிறது சரணாகதி அவதரிச்சு பெருமாள் பிள்ளையா பிறனும் அப்படிங்கிறதுக்காக சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகத்தோடு கூட புத்திரகாமேட்டி யாகம் பண்றார். புத்திரகாமேட்டிங்கிற யாகத்தை தனியா பண்ணுவார். புத்திரகாமேட்டிங்கிற யாகத்தை அவரவர்கள் தந்தாம் வரணத்துக்கு தங்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்றதார ஒரு யாகத்தை பண்ணி அந்த யாகத்துக்கு அங்கமாகத்தான் புத்திரகாமேட்டி. ஏன் சர்கர் தான் சக்கரவர்த்தி விஷ்வால்
பண்றது கேள்வி இல்லையா. அவன் அசுமேத யாகம் பண்றதுக்கான தகுதியுடைய, அதனால அசுமேத யாகம் பண்றான். அந்த அசுமேத யாகத்துக்கு அங்கமாக சித்திரகாங்க, அதனால சக்கரவர்த்தி பண்ணதான் அசுமேத யாகத்துல. அதாவது புதிய சொல்றது, எந்த யாகத்தை வசித்தல் புரோகிதராக இருந்து பண்றாரோ அந்த யாகத்துல தேவதைகள் நேர்ந்து வந்து சகிப்பாங்க. புரோகிதராக இருந்து பண்ணி வைக்கக்கூடிய யாகத்துல தேவதைகள் புரிய நற்போனவர்கள் அவர்களே வந்து அந்த மாதிரி எல்லா தேவர்களும் வந்து இருக்கிறவர்களுக்கு பயம் என்னன்னா, ஏன் ராமன் இந்த லோகத்துக்கு இறங்கி வந்திருக்கனே இல்லையா, இது ராவணன் இருக்கக்கூடிய லோகமாத்தியம் வந்திருக்கோம், ராவணன் கண்டப்பட்டா என்ன ஆகும் என்று எல்லாரும் அஞ்சு நெருங்கி இருக்க ஆவாரார் துணை என்று அலைகடல் வந்து மாவாயி போரவி கடந்து குழங்கினான். இவர்கள் இருந்தே ஆயுதா தந்தையோடு ஒப்புட்டு இப்படி ஆவாரார் துணை என்று அவர்கள் பகவான சரணாகதி பண்ணுவோம் நினைக்கிறேன். பகவான் நமக்கு துணையாக ஆவார் ஆ துணை, நமக்கு ஆர் துணையாளர்கள், நம்ம நம்மால் ரட்சிக்க முடியலையே, நம்மை ரட்சகனாக துணையாக ரட்சிப்பதற்கு யார் உண்டு என்று ரட்ச அபேட்சை பண்ணினார்கள். அவ்வளவுதான், இன்னொரு பெருமாள் சரணாகதி பண்ணல. ஆவாரார் துணை என்று அலைகள் எழுந்தும் நாவாய் போல் அவர்கள் குழங்கி நிற்க பெருமாள் என்ன பண்ணார், தேவால் கோலத்தோடும் திருச்சக்கரன் தங்கினரும் ஆவாவிந்த அருள் செய்ய அப்படியே ஏதஸ்தின் நண்பரே, ஏதஸ்தின் நண்பரேனா இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அவர்கள் நம்ம ரட்சிப்பதற்கு யாராவது ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே, நம்முடைய ரட்சணத்தை யாராவது அசக்தர்களான நம்முடைய நம்ம ரட்சித்துக் கொள்வதற்கு சக்தியற்றவர்களான நம்மை ரட்சிப்ப நம்முடைய ரட்சணத்தை யாராவது எரித்துக் கொண்டால் தேவலையே அப்படின்னு எண்ணினார்கள். எண்ணின கணத்துல என்னாச்சு, பெருமாள் ஏதத்தின் நத்தனை விஷ்ணுவும் உபயாதும் மகாதிதிக்கு மகாதிதின திருமேனியிலே திதியின பிரகாசம் இல்லையா. பெருமாளுக்கு எப்பவுமே திருமே இந்த பிரகாசத்துல தேஜமயமா திருமேனி இப்ப என்ன விசேஷிக்க முடியா இல்லையா, இப்படிப்பட்டதான இது இவ்வளவு பெரிய ரஷ்ய வர்க்கமானது வந்து தலைக்கட்டுவதனால அதனால யாருக்காலும் தனக்கு விரும்புகிற பொருள் கையில கிடைச்சதுனாக அதுவும் அபண்டம் அழியா கிடைச்சதுன்னா எவ்வளவு அப்படியே பிரகாசிக்காது. அதனால பெருமாள் பெருமாளுக்கு என்ன வேணும், பெருமாளுக்கு அபேட்சிதான் நிறைய ரஷ்ய அகிஞ்சனர்களாக இல்லையா, தன்னை ரட்சகனாக எதிர்த்து கொள்றதுக்கு நிறைய மனிதாபமான பெருமாளுக்கு பெருமாள் அவ்வளவு ரட்சகத்துக்கு ரஷ்யம் நிறைய கல்வி பண்ணி வச்சாச்சு, யார் காரணம் யார் சொல்லுவாங்க ஏந்தி சொல்லு எல்லாமே நம்ம பண்ணிட்டு அத்தனையும் அந்த இது சொன்னா அவங்க இதே கல்வி பண்ணி இருக்காங்க. ரட்சகனுடைய பாதிப்பு ரஷ்யம் இருக்கு நடந்தது, பெருமாளும் லோகத்துல அத்தனை பேரும் ரட்சிக்கிறதுக்காக சொல்லிருக்காங்க கிடைக்கிறதோ ஏன் நாளுக்கு அப்படி இல்லாமல் பெருமாள் என்ன ஆகா இப்போ 33 தேவதைகளும் ஒரே சமயத்தில் காங்கிரஸ் பண்ணிடுறார்கள். அதனால ஏற்பட்டா போகணுமா சக்கர சக்கர கதாபாணி இவன் நம்பி சரணாகதி பண்ணணுமே, கையில் வெறுமையா வந்து நிற்கிறாருன்னா இல்லையா, சரணாகத ரஷணத்துக்கு உறுப்பான ஆயுதங்களை எல்லாம் எடுத்து ஊற்றி கொண்டு வந்து யூனிஃபார்ம்ல அப்பதான் நம்பு சக்கர சக்கர கதாபாணி அது தேவா சோழத்தோடும் திரு சக்கரன் தங்களோடும் அவாவின் அருள் செய்து அடியே அப்படி பெருமாள் தேவர்கள் பண்ண சரணாகதி வளர்ந்து அவர்கள் சரணியமாக நின்றார். அப்பொழுதுதான் தேவர்கள் எல்லாம் பெருமாளை பார்த்து யா எங்களுடைய ரட்சணத்துக்கு ஏகாதையும் சொல்ல கவலைப்படாதீங்க, அகம் உட்பாடு நான் உங்களுக்காக இந்த மனுஷலோகத்தை வந்து பிறப்பேன், ஏன்னா ராவணன் மனுஷர்களை தவிர வேற யாராலும் எனக்கு வரம் உண்டா அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கேன், அதனால நானே இந்த மனுஷ லோகத்தை வந்து அறந்து அகம் தாகரத்தின் புத்தா நான் தகர சக்கரவர்த்திக்கு புத்தனாக மனுஷனாக வந்து இந்த லோகத்தை அலங்கரித்து அகம் ஹர்வாத் ஷக்ரீவம் பத்ரஹஸ்தம் சபாந்தமும் நான் இந்த துஷ்டனான ராவணனை
அவனுடைய பந்துக்குள்ளோனையும் அவனுடைய மித்திர பூமியை சேர்த்து ராட்ச சம்பத்தியை கூந்தெடுத்து உங்களை ரசிப்பேன் அப்படின்னு பெருமாள் அவர்களுக்கு அவர்கள் பண்ற சரணாகதிக்கு பெருமாள் பண்ண முதல் அபயப்படுறான். அகம் ஹஸ்வா ஜெகத்ரீவம் சத்ரஹஸ்தம் சமாந்தமம் மாபிரி, நீங்கள் அஞ்ச வேணா உங்களை நான் ராவணன் சேர்ந்து ரட்சிப்பேன் அப்படின்னு பெருமாள் சொன்னதான அபயப்படுறான். இது முதல் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல பெருமாளுடைய அவதாரத்துக்கு முன்பாகவே பண்ணப்பட்ட சரணாகதி. சரணாகதி இந்த உபாயமானது சரண்யனுக்கு முன்னாலேயே சரணாகதி அவதரித்தது. அந்த சரணாகதியினால பிரீந்தனான பகவான் இல்லையா அந்த தேவதைகளுக்கு இந்திராதி தேவதைகளுக்கு அபயப்பிரதானம் பண்ணினதாக சொல்லப்படுது. ஒன்றரை மணிக்கு காலசேவம் ஆரம்பமாக 1:29 பத்து